மதி அகாடமி ஃபார் அக்கௌண்டன்சி தமிழால் பயில்வோம். லெசன்ஸ் இன் இங்கிலீஷ் லேர்ன் பை தமிழ். நீங்கள் எந்த மொழியால் சிந்திக்கின்றீர்களோ, உங்கள் கனவுகள் எந்த மொழியால் செதுக்கப்படுகிறதோ, அதுவே உங்கள் தாய்மொழி. கற்பித்தலும் கற்றலும் தாய்மொழியால் மட்டுமே செமையுறும். அனைவருக்கும் வணக்கம். இது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் சாப்டர் 1 தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் யூனிட் 7 & 8. நாம் இதுவரைக்கும் சாப்டர் 1 ஒரு 6 யூனிட் பார்த்துருக்குறோம். இந்த எபிசோடில் யூனிட் 7 & 8 இரண்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சாப்டர் 1 தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் யூனிட் 7 & 8 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறது முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்ன்றது ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், அதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அக்கௌண்டிங் கொள்கைப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரி, இந்த பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அக்கௌண்டிங் கொள்கைகளை யார் வகுக்கிறது? யாராவது ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணாதான் நமக்கு அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்போ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அதாவது அக்கௌண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த விதத்தில் பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன பாலிசிகளாம் கடைபிடிக்கணும், எந்த நடைமுறைகள் பயன்படுத்தணும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டீல்ஸ் வித் இது எதெல்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து டீல்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். நம்ம வெரி ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்லியிருந்தோம், யூனிட்லேயே சொல்லியிருந்தோம், அக்கௌண்டிங்கிறது வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன், அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதுதான் இது சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ட்ரான்சாக்ஷனும் ஈவனும் எப்படி இருக்குது, அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். இந்த மெத்தடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், இந்த ஈவெண்ட்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், எந்த மெத்தடில் இந்த ட்ரான்சாக்ஷனை ஃபாலோ பண்ணணும், அதோட ஈவெண்ட்ஸ் ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்கணும், இது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணுறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பற்றி நிறையா சொல்லிட்டோம். இருந்தாலும் சிம்பிளாக சொல்ல போனால், பொதுவாக அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ன்றது மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதாவது மணியினுடைய பணத்தின் மதிப்பீட்டில் தான் கணக்கிடணும்னு சொல்லியிருக்கிறோம். அது வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்தியன் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் தான் மணி ஃபுல்லாக இருக்குது, ஃபாரின் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் ஃபாரின் கரன்சியாக இருந்தாலும் அது இந்தியன் கரன்சிஸ் கன்வெர்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். குவான்டிட்டி எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம். இது எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றதையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் மீனிங்ஃபுல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். அதாவது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்றது எதுக்குனாக்கா, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு பண்ணுறோம், இது வந்து இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். யாராருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சரியான விதத்தில், அதாவது சரியான விளக்கத்தோடு கிடைக்கணும் அப்படிங்களா. அப்போ அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபுளாகவும் இருக்கணும். இது ரெண்டும் முக்கியம் இல்லைங்களா. அப்போ மீனிங்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டபுளாகவும் இருக்கணும்னா, எந்த மெத்தடில் எந்த மெத்தடில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருந்தால் செய்ய முடியும் அப்படின்றத வந்து அதை டிடெர்மின் பண்ணுறது. அப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது வந்து ரெகனேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், ப்ரெசன்டேஷன் ஆஃப் மீனிங்ஃபுல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் எதெல்லாம் தேவையோ அந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். எதுவும் வந்து ஹிடனாக இருக்கக்கூடாது, அதை மறைவாக இருக்கக்கூடாது. எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தர, அதாவது அந்த எந்த ஒரு ஒரு ஃபேம் இருக்கு, என்டர்பிரைசஸ் இருந்துச்சிங்களா, அதனுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் அதில் வந்து
லயபிலிட்டியா இருக்குதா இல்லையா, அதாவது ப்ராஃபிட்டபிளாக இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிவிக்கணும். அது அதனுடைய லோன்ஸ், அதனுடைய கடன்கள், அதனுடைய சுமைகள், அதனுடைய சொத்துக்கள், இது போல் எல்லா தகவல்களும் எதெல்லாம் இருக்கும், எல்லா இது விஷயங்களும் டிஸ்க்ளோஷர்ஸில், அதாவது அதாவது எதெல்லாம் விளக்கப்படுமோ அந்த தேவைகளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ், எந்ததெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தெரிவிப்பு பண்ணுறாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், இதோட நோக்கம் என்ன, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்க்கும்போது முதல்ல எலிமினேட் நான் கம்பேரபிலிட்டி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட்ஸில் எந்த தகவலும் நான் கம்பேரபிலிட்டியாக இருக்கக்கூடாது, ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு தகவல்கள் இல்லாமல் ஒரு இதாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ப்ரொவைடிங் செட் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜிஏபி சொன்னோம் இல்லைங்களா, ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இந்த பாலிசியை ஒரு செட் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் இதெல்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், அசட்னா இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், லைபிலிட்டிஸ்னா இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், கேஷை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், டெப்ரிசியேஷனாக இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், கிரெடிட்டாக இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறது அதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக ரெண்டு நோக்கம், எலிமினேட் நான் கம்பேரபிலிட்டி, ப்ரொவைடிங் செட் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், இது ரெண்டுமே முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது கம்பேரபிலிட்டியில் இருக்கணும், ரெண்டாவது ஒரு குறி அந்த பாலிசியை இதுதான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் இதுதான் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல பெனிஃபிட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் reduced to reasonable extent to eliminate altogether confusing variation in the accounting treatments used to prepare financial statement. ஏற்கனவே முதல்ல சொன்ன ஆப்ஜெக்டிவ் சொன்ன இல்லைங்களா, ஆப்ஜெக்டிவ்ஸ் பெனிஃபிட்டாக தான் சொல்லணும். அதாவது எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம், எதெல்லாம் தேவையில்லாது அதெல்லாம் எலிமினேட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டேஷன் ஆஃப் ஆல்டர்னேட் அக்கௌண்ட்டு இதை தான் ஸ்டாண்டர்டைஸாக நிலையானது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டேஷன் பண்ணுறது முக்கியமானது, அதனுடைய கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெக்யர்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர்ஸ், அதாவது எதெல்லாம் தேவையோ எந்தெந்த விவரங்களை தெரிவிக்கணுமோ அந்த விவரங்களை தெரிவிக்கக்கூடியதாவது முக்கியமான இருக்கணும். இது என்னன்னாக்கா பொதுவாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டாட்டிஸ்டரி ப்ரொஷன் சொல்லுவோம், ஸ்டாட்டிஸ்டர் சட்டப்பூர்வ விவரங்கள், அந்த சட்டப்பூர்வ விவரங்கள் தெரிவிக்கிறது போதுமானதாக இருந்தாலும் அது மட்டுமின்றி வேறு சில விஷயங்களையும் டிஸ்க்ளோஷர் பண்ணணும் அப்படின்றது அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் மூலமாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு அதுதான் அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாட்டிச்சரி ப்ரொசஸ் படி சட்டப்பூர்வ நடவடிக்கைப்படி சில விஷயங்களை தெரிவிக்கணும்னு இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களும் தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. இது அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு பெனிஃபிட்டு நமக்கு அப்படின்றாங்க. அடுத்த மூணாவது பெனிஃபிட் வந்து கம்பேரபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், முதல்ல சொன்னதே தான் கம்பேரபிலிட்டியாக இருக்கணும், நான் கம்பேரபிலிட்டி எல்லாமே இருக்கணும், கம்பேரபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எந்த தகவலையும் முன்னும் போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கணும், இல்லை அடுத்த வருஷத்தை கம்பேர் கூடயும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக கம்பேர் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுடைய பெனிஃபிட்ஸ். ஓகே, அடுத்தது லிமிட்டேஷன் இன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பயன்படுத்துறதுனால இது வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக இருக்குதா, எந்த வித தவறுகள் இல்லாமல் இல்லை எல்லா விதத்திலையும் எக்ஸ்டெண்டபிளாக இருக்குதா, எதுலேயும் இதில் குறைகளே இல்லையே அப்படின்னா சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன்ஸ் மீன்ஸ் டிமெரிட்னு சொல்ல முடியாது, லிமிட்டேஷன் எல்லைகள் வந்து இதுவளோ தான் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, தட் இஸ் த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றாங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு லிமிட்டேஷன்ஸில், ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட் இன் மேக்கிங் சாய்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸை ட்ரீட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்னா என் பிஸ்னஸுக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா அந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணக்கூடாது மாறும்போது என்னோட சாய்ஸஸ் என்னுடைய சாய்ஸஸாக இருக்கும். அப்போ என் சாய்ஸஸை என்னால்
சூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அக்கௌண்டிங் பாலிசி இப்படி தான் இருக்கும்போது இப்படி தான் போகணும் போது ஒரு சில விஷயங்களை, ஆனால் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருந்தாலும் இந்த அக்கௌண்டிங் பாலிசி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னால அதை என்னால் நடைமுறைப்படுத்த முடியாத போக சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து டிஃபிகல்ட் இன் மேக்கிங் சாய்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது அதை இந்த இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னும் போது சாய்ஸஸ் இது பண்ணும்போது இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் லிமிடேஷன்ஸாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ டிப்ரிசியேஷன் எடுத்து வச்சுங்க, டிப்ரிசியேஷனில் வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இதில் இதைத்தான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்கிறது இல்லை. நாம் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸ் தக்க மாதிரி நாம் மாற்றிக்கலாம் அப்படின்போது அப்போ இதில் வந்து எதை சாய்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுல இஷ்யூஸ் வருது நமக்கு. அப்போ அது ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. இதை இது உதாரணத்துக்காக சொன்னது. அப்போ டிஃபிகல்ட் இன் மேக்கிங் சாய்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெஸ்ட்ரிக்டட் ஸ்கோப், அதாவது இதோட எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் இருக்கும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேனாட் ஓவர் ஹெட் த ஸ்டாச்சு, அதாவது சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ, சட்டம் ஸ்டாச்சு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்குள்ளாகத்தான் நாம் அக்கௌண்டிங் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ளாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும்போது இந்த சட்டத்தை மீறி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதனுடைய ஸ்கோப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. இதை தான் சொல்கிறாங்க லிமிடேஷன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது டிஃபிகல்ட் இன் மேக்கிங் சாய்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்கோப், அதனுடைய ஸ்கோப் வந்து செட்டின் லிமிட் ஒன்று இன்னும் போயிடுது. ஸ்டாட்டஜரி ப்ரொஷன்ஸை ஓவர் ரைட் பண்ணி அதால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. அப்போ இது செட்டின் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார்முலேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபார்முலேஷன் அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி சட்டை ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா பீயிங் எ பிரீமியர் அக்கௌண்டிங் பாடி இன் த கண்ட்ரி டுக் அப் அண்ட் த இட்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ரோல் ஃபார் கான்ஸ்டியூட்டிங் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் வந்து பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து அவங்க ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு ஏஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை அவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் புக்கில் இருக்க ஃபார்மேட்ஸ் படி பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா. ஃபர்ஸ்ட் அந்த போர்டு என்ன ஏஎஸ்பி என்ன செய்யும் அப்படின்னா, ஏஎஸ்பி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு என்ன செய்யணாக்கா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரியா, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அல்ல அக்கௌண்டிங் இதில் எந்தெந்த ஏரியாவெலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதற்கெல்லாம் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத அந்த ஏரியா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த ஏரியா ஐடென்டிஃபை பண்ண பிறகு கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டடி குரூப், அந்த இந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டடி குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்டடி குரூப்பில் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் இருப்பாங்க, அவங்க வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டிகிட்ட இதை இது கொடுப்பாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணும், இதை இதை இது இந்த ஏரியாவை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டிராஃப்ட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். டிராஃப்ட் சர்க்குலேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடணும். அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் வியூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஆன் டிராஃப்ட். இந்த இதை வந்து டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் இருக்கும், மற்ற இது இருக்கும், லீகல் பாடிஸ் இருக்கும், பேங்கிங் அத்தாரிட்டிஸ் இவங்ககிட்ட வைப்பாங்க. இது மாதிரி நிறைய வேரியஸ் அத்தாரிட்டிஸ் அது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு அக்கௌண்ட்ஸோட தொடர்புடைய விஷயங்கள் இருக்குது இல்லை, அவ வந்து பாடி சீட்டு கொடுத்து இதனுடைய வியூஸை கேட்பாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த அசைன் பண்ண பிறகு ஒரு டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒவ்வொரு பேஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த டிராஃப்டை என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியல் எக்ஸ்போஷர் டிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்போஷர் டிராஃப்ட்டு, இதுதான் அக்கௌண்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி டிராஃப்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஓப்பனில் வைப்பாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் இது யார் யாரெல்லாம் தேவையோ அவங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸ்டேக் ஈவன் பப்ளிக் கூட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமெண்ட்ஸ்க்காக வைப்பாங்க. கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ண பிறகு அந்த வியூஸ்லாம் கேட்டுட்டு அப்புறமேட்டு இதில் கமெண்ட்ஸில் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டதுன்னா அதை மாடிஃபை பண்ணுவாங்க. மாடிஃபிகேஷன் அந்த டிராஃப்டில் மாடிஃபை பண்ணுவாங்க. மாடிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு தான் ஒரு ஃபைனலாக இஷ்யூ ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு ஃபைனலாக இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, முதல்ல அக்கௌண்ட்ஸில் வந்து எந்தெந்த ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணோம், எதெல்லாம் ஏரியா இருக்குது, இதெல்லாம் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இதுக்காக ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அந்த குரூப்பிட்ட கொடுத்து இதை பற்றி விவரிப்பாங்க. அந்த குரூப் வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு டிராஃப்டாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை வந்து ஒப்பீனியன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ட்டு கேட்பாங்க. வேரியஸ் அவங்களாம் கேட்ட பிறகு அதை வந்து ஒரு
ஒரு ஃபைனல் இஷ்யூனா ஒரு வந்து எக்ஸ்போஷர் டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி இடினு சொல்லுவாங்க, எக்ஸ்போஷர் டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு அதை பப்ளிக்கிட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கமெண்ட்ஸாக வைப்பாங்க. அதுலேருந்து வர கமெண்ட்ஸில் அதை எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்கூடாது, எதெல்லாம் ஆல்டர் பண்ணலாம் இது பண்ணிட்டு இந்த மாதிரி டிராஃப்டை மாடிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு வந்து இஷ்யூ ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிலபஸுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து லிஸ்ட் ஒன்றும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஏஎஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், ஏஎஸ் 2 வயலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு 29 பாலிசிஸ் இருக்குது. இந்த 29 பாலிசியில் வந்து ஏற்கனவே இருந்த பாலிசியில் எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஏஎஸ் உதாரணம் பாருங்கள், ஏஎஸ் 6ன்றது ஒரு பாலிசி. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து முதல்ல டிப்ரிசியேஷன், அதாவது டிப்ரிசியேஷன்னா ஒரு அசட்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்படி தான்ட்டு லேட்டர் டேட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாலிசியை வந்து ரிமூவ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து 10 கொண்டு போய் போட்டாங்க. ஏஎஸ் 10, அதாவது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட அந்த டிப்ரிசியேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அப்போ வந்து நெசசிட்டி அரைஸ் ஆகும்போது, தேவைகள் ஏற்படும் போது அதை ரிவைம் பண்ணி திருப்பி ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ இது. அப்போ மொத்தம் இதில் பார்த்தீங்க, இதில் 15, இதில் ஒரு மொத்தம் வந்து 29 இது இருக்குது. இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நம்ம முதல்ல என்ன சொன்னால், இந்தியன் இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இதுன்றது சிஏ இன்ஸ்டியூட்டில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பாடி ரெடி பண்ணி கொடுத்தா கூட இது போதுமானதாக இருக்கிறதா என்று பார்த்தா, ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது செர்டைன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில். சரி, ஓகே. இப்போ குளோபல் எக்கனாமிக் வந்து போச்சு. குளோபல்னால் உலகளவில் நம்ம வந்து ட்ரேடிங் இருக்கிறோம். இப்போ இந்த உலக அளவில் இருக்கிற இதில் வந்து நாம் நம்முடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போதுமானதாக இருக்குமானா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ யூனிவர்சலாக ஒன்று அக்செப்டட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும். நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஒரு இந்தியன் கம்பெனி இருக்குது, இதனுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இது ஒரு ஃபாரின் கம்பெனியில் ட்ரேட் பண்ணும்போது இது ஒரு இது இந்த ஃபாரின் கம்பெனியில் இருக்கும்போது இதுக்கு யூனிவர்சலாக ரெலவெண்ட்டாக உள்ள ஒரு அக்கௌண்டிங் பாலிசி கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் உங்கள் லோக்கல் அக்கௌண்டிங் பாலிசியை வச்சுக்கிட்டு இன்டர்நேஷ்னல் இதில் பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து சாதகம் இல்லாமல் போகும், இல்லை புரியாமல் போகும், இல்லை கிளாரிட்டி இல்லாமல் போகும், டிஸ்க்ளோஷர் இல்லாமல் போகலாம், விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ யூனிவர்சலாக ஒன்று வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஏன் இருக்குனாக்கா, சில சர்டன் கம்பெனிஸ், சில இந்தியன் கம்பெனிஸ் டீல்ஸ் வித் ஃபாரின் இது, இல்லை சில கம்பெனிஸ் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்காங்க. சில அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருந்தால் கூட ஒரு சில கம்பெனிக்கு இந்த பாலிசி தான் ஃப்ரேம் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நீங்கள் போக்குள்ள போக போக படிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்காங்க, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்து தன்மைக்கேற்ப ஸ்டாண்டர்டுக்கு தக்க மாதிரி, பாலிசிக்கு தக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வேர்ல்டில் ஒவ்வொரு இடத்துல என்னன்னாக்கா, இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆஸ் குளோபல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து இதை நோக்கி போக வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வகை மெத்தடில் இந்த இந்தியா அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து கன்வர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது வர, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வர. ஆனால் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு என்னதுன்னா இதை நோக்கித்தான் போக வேண்டும், அதாவது குளோபல் அதை நோக்கி போகணும், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த நோக்கி போகணும் அப்படின்னும் போது இதை கன்வெர்ஜ் பண்ணுறாங்க. கன்வெர்ஜனா தொகுத்தல், இதற்கு ஈடாக அந்த இன்டர்நேஷனல் இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு ஈக்கடாக இதை கன்வெர்ஜ் பண்ணி மாற்றுறாங்க இல்லைங்களா. இதுதான் வந்து கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சரி, பெனிஃபிட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட் இந்த கன்வர்ஜன் ஏன் பண்ணாக்கா, எக்கனாமி முக்கியமாக, ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமி பொருளாதாரம், நேஷனல் பொருளாதாரம், இன்டர்நேஷனல் பொருளாதாரம் இருக்குங்களா, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியதாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அடுத்து இண்டஸ்ட்ரீஸ், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கன்வர்ஜென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்காக தான் வந்து இந்தியா இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் கன்வர்ஜென்ஸ் வித் IFRS, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டோட கன்வர்ஜென்ஸ் இருக்கணும்னாக்கா என்னன்னாக்கா, இந்த எக்கனாமி தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படும், இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது டெவலப்மெண்ட் இன் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். டெவலப்மெண்ட்
இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி வந்ததுனால இன்டர்நேஷ்னல் ஃபர்ஸ்ட் அது டுவர்ட்ஸ் IFRS இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் இதை நோக்கி கன்வர்ஜன் பண்ணதாக இருந்தது. அதன் பிறகு என்ன ஏஎஸ்பி இருந்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வித் த அட்வைஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட இதை வந்து கன்சல்டேஷன்ஸோடு இதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து நேஷனல் அட்வைசரி கமிட்டி இருந்தது. நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லிட்டு NACS சொல்லுவாங்க, NACAS நேஷனல் கமிட்டி ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட வந்து இதுக்கு இது வந்து கோஆர்டினேஷன்ஸோடு இதை ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ நம்மகிட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸ் டுவேர்ட்ஸ் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது முக்கியம். அதாவது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் நோக்கி இது தொகுத்து செல்லுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், இந்த ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்றது நம்ம அக்கௌண்டிங் இருந்தால் கூட இது இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். அது இப்போ கம்பேரபிலிட்டி ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு இது கம்பேரபிலிட்டி இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்டு டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்டு, டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்றது வந்து எதெல்லாம் தெரிவிக்கணுமோ அதெல்லாம் தெரிவிக்கணும். என்ஹான்ஸ்னால் இன்னும் அதிகமாக உயர்த்தப்பட்டு அப்படின்வாங்க. அந்த விதத்தில் தேவையான எல்லா விவரங்களையும் டிஸ்க்ளோஷர் பண்ணுறதாக இருக்க வேண்டும் அப்படின்றதாக தான் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. கன்வர்ஜன்ஸ் ஆஃப் டுவர்ட்ஸ் குளோபல் ஸ்டாண்டர்ட், ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், என்ஹான்ஸ் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அப்படின்னு ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட ஜஸ்ட் இது ஃபார்மேட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்ம ஏற்கனவே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1-லேருந்து 29 சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. ஏற்கனவே வந்து ஒரு 35-70 சொல்லியிருக்கிறாங்க. இது 101 இந்த இது வந்து நம்ம அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது ஜென்ரல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து AS 1 AS 2 சொல்லிட்டு எழுதுவாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அக்கௌண்ட் இந்து IAS போடுவாங்க, இந்து IAS போடுவாங்க, அதாவது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போடுவாங்க. ஜென்ரலாக AS அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, இது வந்து ஏஎஸ்பி போர்டு இது பண்ணது. இந்து ஏஎஸ்ன்றது வித்து அப்ரூவல் ஆஃப் தி கவர்மெண்ட் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து இந்து ஏஎஸ்ன்னு போடுவாங்க. இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இந்துன்றது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதத்தில் வரும். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தவங்க இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லணும் ரெண்டுமே சொன்னோம் இல்லைங்களா. ரெண்டுமே இப்போ இந்த சாப்டரே யூனிட் 7 and 8 உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் உள்ள என்னென்ன அக்கௌண்டிங் லிஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டாக என்ன, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன என்ன தெரிஞ்சால் போதும். எதுக்காக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இது ஃப்ரேம் பண்ணுறாங்க, அது யார் ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதனுடைய யூட்டிலைசேஷன் என்ன, ஜென்ரல் கான்செப்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அதுவே இந்த அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட்னா என்ன, அது எதுக்காக பண்ணாங்க, யார் பண்ணாங்க, அதில் யூட்டிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது அதை பார்க்க வச்சுருவோம். இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 100% தேரி, அதாவது ஃபண்டமெண்டல் தேரி தான். இந்த ஃபண்டமெண்டல் தேரியை 100% படித்து பார்க்கணும். 100% ஃபண்டமெண்டல் தேரி தான். நோ வந்து சமூகமும் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக தேரி மட்டும்தான். இந்த பொதுவாக நம்மகிட்ட உள்ள பழக்கம் என்னென்னா தேரினா எஸ்கேப் பண்ணிவிட்டு ஓடிடுவோம். இந்த எஸ்கேபிஸ்லாம் பண்ணாதீங்க, திருப்பி படிங்க. இது பேசிக் ஃபண்டமெண்டல். இந்த பேசிக் ஃபண்டமெண்டலில் ஃபுல்லாக தரவாக இருந்தால் தான் நாம் ஃபர்தராக சம்மெல்லாம் போடும்போது, ஃபர்தராக அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது, இது பிறகு கண்டினியூ பண்ணும்போது இந்த பேசிக் ஃபைதை வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எப்பொழுதுமே அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்க தேரி என்ற கான்செப்ட், அதாவது நம்ம பிகாம் மற்ற இதெல்லாம் படிக்கிறவங்க எல்லாமே செய்வாங்க தேரி, அதாவது அகாடமிக்காக படிக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தேரிக்கு ஒரு 30-40 மார்க்கு, அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு 60 மார்க்கு, தேரிக்கு வந்து ஒரு 40 மார்க் இருக்கும், அக்கௌண்ட்ஸுக்கு வந்து ஒரு சம்முக்கு வந்து 60 மார்க் இருக்கும். அப்போ இதை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸு. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க நீங்கள் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும், தட் மீன்ஸ் தேரியும் தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து சர்வேல் பண்ண முடியும். திருப்பி அந்த வார்த்தை சர்வேல் பண்ண முடியும், நீங்கள் வாழ முடியும். வாழ முடியும்னு மீன்ஸ் இந்த கோர்ஸை உங்களால் முடிக்க முடியும். அதனால் எந்த ஒரு சாப்டரையும் இக்னோர் பண்ணிட்டு போகாதீங்க, எல்லா சாப்டரையும் ட்ரை பண்ணுங்கள். புரியலையா பரவாயில்ல, மறுபடியும் படித்து பாருங்கள். இப்போ இந்த யூனிட் 7 and 8 கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சாப்டர் 1 ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல், தியரிட்டிக்கல் ட்ரையாக இருக்குன்றதுனால விட்டுடாதீங்க. மறுபடியும் படித்து பாருங்கள். படிச்சுட்டு இந்த யூடியூப் வீடியோவும் பாருங்கள், உங்கள் புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ஒரு 80% நாலேஜ் வந்தாவே திருப்பி நீங்கள் சம்மெல்லாம் போட ஆரம்பிக்கும் போது மற்றதும் உங்களுக்கு வந்துடும். அதனால் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு ரொம்ப 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 முக்கியமானது. சாப்டர் 1 கம்ப்ளீட்டடு,
ஓகே, அடுத்து நம்ம வந்து சாப்டர் ஒன்று முடிஞ்சது, அடுத்து நம்ம சாப்டர் டூ தான் பார்க்கணும். இப்போ வழக்கம் போல் இந்த இது வரைக்கும் பார்த்த சாப்டர் ஒன்றில் தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும் சரி தான், இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி mallearning@gmail.com. ஓகேங்களா, மறுபடியும் ஒரு அப்பீல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப்ன்றதுன்றது சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, அதே சமயம் இந்த யூடியூப் சேனலுடைய அட்ரஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க, அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும்.